ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நான் வந்து ஒரு ஒன் வீக் அப்புறம் வந்துட்டு மறுபடியும் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் இருக்க எங்களோட குட்டி கார்டனிங் தான் நான் இப்போ வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து இனிஷியலாக வந்து நாங்கள் வைக்கும்போது ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். அதில் வந்து எப்போனா நாங்கள் வாங்கிட்டு வந்து செடி எல்லாமே எப்படி வாங்கிட்டு வந்தோம், எப்படி நாங்கள் வீட்டில் வந்துட்டு முன்னாடி வச்சோம், எல்லாமே நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். தென் ஒரு 2 மந்த் நாங்கள் வாங்கிட்டு வந்து நியர்பை 1.5 மந்த்ஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இந்த ஸ்டேஜில் எப்படி இருக்குது, என்னோடய ரோஸ் செடிலாம் எவ்வளோ அழகாக வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா, இதில் வந்து மருதாணி செடி வந்து வச்சுருக்கோம். அந்த மருதாணி கோல் வந்து முறிச்சு வச்சுருக்கோம். ஸோ இது என்னென்னா அப்படி தலையாது, இது வந்து ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தலையவே ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் இதை தான் வச்சோம். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கருவேப்பிலை செடியெலாம் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி செடி வைக்க போகிறேன். ஆனால் இந்த வீடியோ நான் வந்து அந்த செடியெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் போட போகிறேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வைக்க போகிறேன்னு கேட்குறேன். இது செம்பருத்தி செடி. இதை பார்த்தீங்கன்னா இதில் எங்கேயோ ஒரு பக்கம் பூ இருந்துச்சு, அதுதான் தேடிட்டுருக்கேன். ஆ, இங்கே இருக்கு. ஸோ இதை சாண்டில் கலர் இந்த செம்பருத்தி செடி வைக்க போகிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் நெட்டாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ இந்த எல்லோ கலர் அண்ட் பிங்க் கலர் ரோஸ் வந்து வைக்க போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செம்பருத்தி செடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த செம்பருத்தி இந்த கலர். அப்புறம் அது போக முன்னாடி ஒரு மரம் வைக்க போகிறேன். ஸோ எல்லாத்தையும் நான் இப்போயே காட்டுறேன். இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு லைனாக எல்லாத்தையும் காட்டின மாதிரி இருக்கும். ஆனால் நான் கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த வீடியோவும் போட வைப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த செம்பருத்தி செடி வச்சாச்சு. அது எங்கள் வீட்டிலிருந்து அந்த குச்சி மட்டும் முறிச்சிட்டு வந்து வச்சோம். ஆக்சுவலாக அது அப்படியே தலையாது. அந்த சாண்டல் கலர் வந்து ஃபுல்லாக காஞ்சி போயிட்டு அதுக்கப்புறம் தான் தலைய ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கி எடுத்த வீடியோவில் தலைஞ்சிருக்கு. நான் அதையும் ஷூட் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக அதை பாருங்கள். ஸோ இது இப்போ என்ன பண்ணிட்டுருக்காருன்னா, அது பக்கத்தில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ்க்காக அவர் வந்துட்டு ஃபுல்லாக இடத்த இது பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இன்னும் அந்த ஒரு மரம்லாம் வைக்கணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அந்த எக்ஸ்ட்ராவாக க்ளீன் பண்ண இடத்துல இப்போ வந்து கத்தாழை வந்து வச்சுருக்கோம். கத்தாழை ஏன் ஓரமாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலாக அதுக்கு கீழே இருக்க அந்த பேஸ் வந்துட்டு வளைஞ்ச ஷேப்பில் இருந்தது, அதனால் இந்த மாதிரி நீளமாக வைக்கிற மாதிரி இருந்தது. ஸோ இதுவும் வந்து லைட்டாக காஞ்சி போன மாதிரி இருக்குது, பட் நல்லா தளைஞ்சிரும் இது. ஸோ அடுத்து அந்த மரம் வைக்கணும், அதுக்கு தான் வந்துட்டு சைடில் இது பண்ணிகிட்ருக்கோம். கத்தாழை வச்சு கொஞ்சம் கேப் விட்டு அந்த மரம் மாதிரி இருக்குல்ல அதை வைக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப வேர் வந்து உள்ளே போகாது, இது ஷேஃபும் கூட. நான் ஏதாவது வண்டியில் வெளியே நிறுத்தணும் அப்படின்னா இது வந்து ஒரு நிழலாக தரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இதை வைக்கிறோம். தென் இந்த இதில் வந்து இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த தலை இருக்குல்ல, இதில் க்ரீனிஷாக இருக்க தலையை வந்து நம்மளால் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதை பறித்து பொரியல்லாம் செய்வாங்களாமா, எங்கள் ஊர்லலாம் செஞ்சதை நான் பார்த்துருக்கேன். பட் இவங்க கேட்டால் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் வந்துட்டு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். ஸோ அதை வச்சாச்சு. அதை வச்சுட்டு அதுக்கு மேலே மண் போட்டுட்ருக்கோம். செம்மண்ணாக இருந்தால் இன்னும் நல்லா செடி வளரும், அதனால் அதில் இருக்கிறது செம்மண் தான். ஸோ இதில் இப்போ செம்மண் இல்லை அப்படிங்கிறனால இதே மண்ணை தான் நாங்கள் அப்படியே போடுறோம். இதை போட்டுட்டு கோகோபிட் வந்து நாங்கள் ஆட் பண்ணுவோம். எல்லா செடிக்கும் கோகோபிட் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ அதனால் அது நல்லாவே தளைஞ்சிரும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேக் வந்து வாங்கியிருக்கேன். 70 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இது வந்து நான் ரோஜா செடி வைக்கிறதுக்காக தான் வாங்கினேன், பட் அது வந்து மோர் தென் இனஃப் இந்த இதில் வைக்கிறது வந்துட்டு. ஸோ கொஞ்சம் பெருசானாலும் நல்லா ஆழமாக இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கினேன். எங்களுக்கு வந்து வெளியே குட்டி ஸ்பேஸ் தான் இருக்குது. ஸோ வந்து உள்ளே கொஞ்சம் இடம் இருக்குது, மாடி மேலேயும் இடம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வைக்கணுன்னா இந்த பேக் எல்லாமே வாங்கி வச்சுட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி வாங்கினோம்.
இதில் மண்ணும் கோகோ பிட்டும் தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் லேயர் லேயராக போட்டுட்டு. ஸோ இதில் இதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு மண் போட்டால் கோகோ பிட் போட்டால் திருப்பி மண் அதுக்கு மேலே கோகோ பிட் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து அந்த ரோஸ் செடி வைக்கிறோம். ரெண்டு கலர் வாங்கினேன், இதில் வந்து எல்லோ கலர் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ எல்லோ கலர் வந்து குட்டி செடியாகவும் இருந்தது, அதுக்கு ரொம்ப வந்து பாதுகாப்பாக பார்த்துட்டோம் அப்படின்னா நல்லா ரோஸ் வந்துட்டு விடும். அதுக்காக தான் இது வந்து இதில் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சென்டரில் நாங்கள் இதை வச்சுருக்கோம். ஸோ இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த குட்டியாக அழகாக க்யூட்டாக இருக்குது. ஸோ இதை தலையில் வைக்கிறதை விட இதை பார்க்குறதுக்கு தான் ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ இது வந்து 1 வீக் அப்புறம் நான் ஷூட் பண்ணது, அதில் ஆல்ரெடி குட்டி குட்டியாக மொக்கு இருந்தனால அது வந்து விரிஞ்சிருச்சு. பார்க்கவே அழகாக இருக்குல்ல இந்த கலர். ஸோ மற்ற செடியெலாம் பாருங்கள், அந்த செம்பருத்திலாம் காஞ்சே போயிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, மருதாணி எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ என்னோடய ரோஸ் செடி பாருங்கள், கொஞ்சம் வந்து ஒன்று வந்து பூச்சி விழுந்த மாதிரி இருக்குது, ஒரு மொக்கு இருக்குது, அதில் ரெண்டு கலர்லேயுமே அந்த மாதிரி இது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா இது குட்டியாக இருக்குது. அந்த பக்கம் பாருங்கள், பாதி பூ வந்து பூச்சி சாப்பிட்ருச்சு. ஸோ இது வந்து நல்லா இருக்குது இந்த இதோட மொக்கு. புதினா வந்து பாருங்கள் 2-3 தான் இருக்குது. பாருங்கள் எங்களோட குட்டி ஸ்பேஸில் வந்து நாங்கள் 2 ரோஸ் செடி வந்து வச்சுருக்கோம். இது வந்துட்டு இப்போது இன்னைக்கு வந்து நான் ஷூட் பண்ணுறேன். இப்போது வந்து விட்டுருக்கு ரெண்டுமே. நாங்கள் ஊருக்கு போயிட்டு இன்னைக்கு தான் வந்தோமே, 1 வீக் ஆச்சு நாங்கள் ஊருக்கு போயிட்டு. ஸோ இப்போ தான் வந்திருக்கோம். ஸோ எங்களுக்கு தலை ஆடி இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக போனோம். 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி தான் வர முடிஞ்சது. இதில் புதினா வச்சுருக்கேன். புதினா பாருங்கள், மழை வந்திருக்கனால வந்து நல்லா தண்ணி நின்றுருக்கு எல்லாத்துலேயுமே. நாங்கள் போகும்போது தண்ணி ஊற்றுனது, அதுக்கப்புறம் தண்ணியும் ஊற்றலை. இடையில மழை வந்ததுனால அது ஃபுல்லாக வந்து ஈரமாக இருக்குது. இப்போ வெளியே என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வெளியே இருக்க செடி எல்லாத்துக்குமே தண்ணி ஊற்றிட்டுருக்காங்க. வாங்க போகலாம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தெரியுதான் தெரியல, இப்போ தான் ஒரு 4 லீஃப் தான் விட்டுருக்கு. இந்த செடி பாருங்கள் எல்லாமே வாடி போச்சு. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப ஈவினிங் டைம் ஆனாவே இது வாடிடும், மார்னிங் டைம் ஆனால் ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ இதை காட்டுறேன் நான் நாளைக்கு. ஏதாவது எடுக்க முடிஞ்சது அப்படின்னா இதோட பிக்சர்ஸை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த செம்பருத்தி பூ இன்றைக்கி வாடி போச்சு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து காமிச்சிருப்பேன், அது விரிஞ்சு இருக்கிறது தான். தக்காளி செடி எல்லாமே வளர்ந்துருச்சு, பூச்சியெல்லாம் விழுந்திருக்கு போல். அது எல்லாம் ஃபுல்லாக அப்படி இருக்குது, மருதாணியும் தலையுது. ஸோ கீரை செடியும் தலைஞ்சிட்ருக்கு, கருவேப்பிலை நல்லா இருக்கு. பாருங்க செம்பருத்தியும் வந்து தலைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுதான் இப்போ இருக்க எங்களோட குட்டி கார்டனிங். எங்களுக்கு இன்னும் வந்து மாடிலெலாம் நிறைய பிளான்ட் வச்சுருக்கோம், வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாமே நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்.